refresher course module இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 5th part 5th session expressing opinions and asking questions. expressing னா வெளிப்படுத்துதல், opinions னா கருத்துகள், நம்மளுடைய கருத்துகளை வெளிப்படுத்துதல், and asking questions கேள்விகளை கேட்டல். இப்ப இந்த பகுதியில் நீங்க என்னெல்லாம் கற்றுப்பீங்கன்னா உங்களுடைய எண்ண ஓட்டங்களை எப்படி வெளியில கொண்டு வரும், எப்படி கேள்வி கேட்கறது. ஓகேங்களா, கேள்வி கேட்கறதுக்கும் ஒரு முறை இருக்கு. வாய்ப்பு வந்த மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு யாருக்கிட்டே அப்படின்னு கேட்க முடியாது. புரியுதுங்களா, எப்படி கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. லேர்னிங் அவுட்கம், லேர்னிங் அவுட்கம்ஸ். இப்போ இந்த பாடத்தை நீங்க படிச்சு முடிச்ச அப்புறம் உங்ககிட்ட என்ன விளைவுகள் ஏற்படும்னா, வெர்பலி வாய்மொழியாக, வாய்மொழியாக வாய் வழியாக, என்ன சார் புரியல, ரொம்ப சிம்பிள், நம்மளுடைய லாங்குவேஜில் மொழியில் சொன்னால் வாயால் கேட்குறோம் இல்லையா, அதுதான் நம்மளுடைய கருத்துக்களையும் நம்மளுடைய கேள்விகளையும் வாயால் கேட்குறோம். அது எப்படி கேட்கணுங்கிறத நாம் இந்த பாடத்தின் மூலமாக கற்றுக்கலாம். புரியுதுங்களா, ரைட். இந்த எக்ஸ்பிரஸிங் ஒப்பீனியன்ஸ் அண்ட் ஆஸ்கிங் க்வெஸ்சன்ஸ் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கதை கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, ஒரு கதை கொடுத்துருவாங்க. அந்த கதையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கதை கொடுத்துருவாங்க. அந்த கதையில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ், கதை மாந்தர்கள், அதில் வருவாங்க இல்லையா, கேரக்டர் ஆட்கள் வருவாங்களோ அவங்க யார் யார், அவங்கள பற்றி ஸ்டோரி லைன். ஸ்டோரி லைன்னா என்னென்னா கதைனா ஸ்டோரினா கதை, ஷார்ட் ஸ்டோரினா சிறு கதை, சின்ன கதை. நாவல்ங்கிறது ஒரு 100 பக்கம் 200 பக்கத்துக்கு எழுதுவாங்க. ஓகேங்களா, இந்த ஸ்டோரி லைன் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்னா கதையினுடைய பொருள், சாராம்சம், ஒரே லைனில் அந்த கதையை சொல்லிடலாம். உதாரணத்துக்கு இப்போ அசுரன் ஒரு படம் வந்தது, அந்த படத்தில் என்ன சொன்னாங்கன்னா ஜாதிங்கிறது இருக்கக்கூடாது, ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. அதே மாதிரி எல்லாரும் தனக்கு கிடைக்க வேண்டிய அந்த கல்வியை சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா வாழ்க்கையில் முன்னேறலாம். கதை 2.5 மணி நேரம் சாரி 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் கதை போவோம். ஆனால் அந்த கதை ஒருத்தன் படம் பார்த்துட்டு வரான், அசுரன் கதை என்னடானா சிம்பிளாக சொல்லிடலாம், ஒன் லைனில் ஸ்டோரி லைன்னா ஒன் லைனில் ஒரே வரியில் அந்த கதையை சொல்லினான். ஓகேவா, ஜாதிங்கிறது இருக்கக்கூடாது, மனிதர்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது. ஓகேவா, அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய முதன்மையான விஷயம் கல்வி. கல்வி அறிவு பெற்றுட்டான்னா அவன் விழிப்புணர்வு அடைவான், தன்னுடைய வாழ்க்கையில் அடைய வேண்டிய நிலையை மேன்மையை அடைவான்றது தான் அந்த கதையினுடைய சாராம்சம். புரியுதுங்களா, அதுதான் ஸ்டோரி லைன், கதையின் போதும் கதையினுடைய சாராம்சம் சொல்கிறது. இப்போ நம்ம டீச்சருடைய ஆக்டிவிட்டி, ஸ்டூடெண்ட்டுடைய ஆக்டிவிட்டி என்னென்னு பார்ப்போம். இப்போ டீச்சர் ஆக்டிவிட்டி, எங்களுடைய ஆக்டிவிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஜென்ரலாக நெரேட்ஸ், நெரேட்ஸ்னால் விவரிக்கிறது, கதையை உங்களுக்கு விவரிக்கிறது. ஸ்டூடெண்ட்டுடைய ஆக்டிவிட்டி, உங்களுடைய ஆக்டிவிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கதையை கேட்டுட்டு எக்ஸ்பிரஸிங் ஒப்பீனியன்ஸ், உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்கிறது, அந்த கதையை சார்ந்து வெவ்வேறு கோணத்தில் யோசித்து நீங்கள் கேள்வி கேட்குறது. புரியுதுங்களாம்மா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காருன்னா த ஹேர் அண்ட் த டாய் டாய்ஸ், The hare and the tortoise, முயலும் ஆமையும், The thirsty crow, தாகமாக இருக்கக்கூடிய காகம், The lion and the mouse, சிங்கமும் சுண்டெலியும், The dove and the ant, புறாவும் எறும்பும். ஃபார் எக்ஸாம்பிள் The thirsty crow, இந்த தாகம் இருக்கக்கூடிய அந்த காகம் இருக்கு இல்லையா, அந்த காகம் என்ன பண்ணுவோம், நம்ம சின்ன வயசு, நாங்களாம் சின்ன வயசில் படிச்சிருக்கோம், ஒரு பானை இருக்கும், அதில் தண்ணி உள்ளே இருக்கும், காகம் வந்து எங்கெங்கே ட்ரை பண்ணணும், தண்ணி கிடைக்காது, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, கல் போட்டு என்ன பண்ணும், தண்ணி மேலே வரும், குடிச்சிட்டு போகும், நாங்கள் படித்தோம். இப்போ ஜென்ரேஷனில் என்ன ஆகிப்போச்சுன்னா அந்த கதையை வேறு மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ காகம் என்ன பண்ணுதான், ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வந்து சிம்பிளாக டெக்னாலஜி யூஸ் பண்ணி அந்த தண்ணியை குடிச்சிருந்தான். இப்போ நான் வந்து இதை சொல்லலை, உங்ககிட்ட என்ன பண்ணுறேன், கல் போட்டுது, தண்ணி மேலே வந்தது, காக்கா தண்ணி குடிச்சது நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் உங்களுடைய கொஷின்ஸை கேட்பீங்க, சில பேர் ஏன் சார் கல் தான் போடணுமா அப்படின்னு ஒரு கொஷின் கேட்பீங்க. உங்களுக்கு கேள்வி கேட்கக்கூடிய தன்மையை இந்த பார்ட்டு சொல்லி கொடுக்குது. அதே நேரத்தில் எக்ஸ்பிரஸிங் ஒப்பீனியன்ஸ், உங்களுடைய கருத்துக்களை வலியுறுத்துறீங்க. இப்போ இங்கே ஒருத்தர் சொன்னீங்க பாருங்கள், சார் கல் போட்டுனா எடுத்துகிட்டு வந்து இது பண்ணுமா சார், ஸ்ட்ரா போட்டு குடிச்சிடலாம்ல சார், அதுதான் உங்களுடைய கருத்துக்களை, ஒரு கதை ஒரே மாறி போகாது, வெவ்வேறு விதத்தில் சொல்லலாம். இந்த முயலும் ஆமையுங்கிற கதை இருக்கு இல்லைங்களா, த ஹேர் அண்ட் த டார்டாய்ஸ், நாம் படிக்கும்போது, நாங்கள் படிக்கும்போது வந்து யார் வின் பண்ணுவாங்கன்னா டார்டாய்ஸ், ஆமை வின் பண்ணிடும். அந்த முயல் துள்ளி குதிச்சு ஓடும், ஆமை மெல்லமாக போகும், ஆனால் அந்த முயல் என்ன பண்ணும், ஒரு இடத்துல தூங்கிடும், ஆமை என்ன பண்ணும், அதை கடந்து போய் வெற்றி பெறும். ஓகேங்களா,
ஆனால் நோர்த்தன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன சொல்லுவானா, அவனுடைய கருத்து என்ன சொன்னானா, அது தப்புன்னு சொல்ல முடியாது. அவனுடைய கருத்து என்ன தெரியுமா சொல்லுவான், சிங்கிள் ஆங்கிள் யோசிப்பான். என்ன தெரியுமா சொல்லுவான், முயல் வேகமாக போவோம் ஆக மெதுவாக போவோம், கதையில் யார் வின் பண்ணுவா, முயல் தான் வின் பண்ணுன்னு சொல்லுவான். புரியுதா? அவங்களுடைய எண்ண ஓட்டங்களை வெளிக்கொணர்தல், இது வந்து நமக்குடைய சிந்திக்கும் ஆற்றலையும் வெவ்வேறு கோணத்தில் வந்து நாம் நம்மளுடைய அணுகுமுறையை மாற்றிக்கிறதுக்கும் இந்த பாத்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த கதைகள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா, த டவ் அண்ட் த ஆண்ட், இது ஒரு பாத்து, இது ஒரு கதை. ஓகேங்களா? இந்த கதையை நீங்கள் எப்படி வேணால் ஃபைனலில் வந்து உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்டு உங்கள் ஸ்டைலில் நீங்கள் எப்படி வேணால் மாற்றலாம், உங்களுடைய ஒப்பீனியனை நீங்கள் எப்படி வேணால் மாற்றலாம். அதே மாதிரி த தர்ஸ்டி க்ரோ, இந்த தாகம் உள்ள தாகம் எடுக்கக்கூடிய அந்த காகம். ஓகேங்களா? நான் கல் போட்டதுன்னு சொன்னேன், ஒருத்தர் என்ன பண்ணுவீங்க, ஸ்ட்ராங்னுவீங்க, ஒருத்தர் என்ன பண்ணுவீங்க, பானையில் அடியில் ஓட்டை போட்டு பிக் தன்னுடைய அழகால் பானையில் ஓட்டை போட்டு தண்ணி குடிச்சிச்சுன்னு சொல்லலாம். அவங்கவுங்களுடைய ஒப்பீனியனை, கருத்துக்களை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்க, வெளிப்படுத்துறீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, த லயன் அண்ட் த மவுஸ். ஓகேங்களா? சிங்கம் வந்து காட்டில் இருக்கும், எலி அதுங்கிட்ட விளையாடும், சிங்கம் திருப்பி அமைதியப்படுத்துக்கும். ஒரு வாட்டி என்ன பண்ணும், எலி சிங்கம் வந்து வேடன்கிட்ட வலையில் மாட்டிக்கும், அதுக்கப்புறமா அந்த எலி என்ன பண்ணும், போய் அந்த வலையை கடிச்சு சிங்கத்தை காப்பாற்றும். ஓகேங்களா? அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆகிடலாம். இதுதான் இதுதான் அந்த ஸ்டோரி. புரியுதுங்களா? இந்த மாதிரி இருக்கு. இது மூலமா நீங்க என்ன பண்ணலாம்னா, இது மூலமா என்ன பண்ணலாம்னா, இப்ப யார் யார் பத்திலாம் நம்ம கதை பார்த்தோம்னா, முயல் பார்த்தோம், டார்டாய்ஸ் பார்த்தோம், ஆண்ட் எறும்பு பார்த்தோம், டவ் புறா பார்த்தோம், ஓகேங்களா, க்ரோ காகத்தை பார்த்தோம், லயன் அண்ட் த மவுஸ் சிங்கம் சுண்டல். இதுல இந்த கதைகள்ல உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் யாருன்னு கேட்பாங்க, கதாபாத்திரம் யாருன்னு கேட்பாங்க. என்ன கேட்டால் நான் முயல்னு சொல்லுவேன், ஒருத்தரை கேட்டால் ஆமன்னு சொல்லுவாங்க, ஒருத்தரை கேட்டால் சிங்கம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுதான் சொல்லணும்னு யாரும் எதுவும் சொல்ல முடியாது. அவங்க அவங்களுடைய ஒப்பீனியனை நீங்கள் வெளிப்படுத்துறீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதில் மெயினாக டீச்சருடைய ஆக்டிவிட்டி உங்களுக்கு கதையை எக்ஸ்பிளைன் பண்ணுறது, ஸ்டூடெண்ட் உங்களுடைய ஆக்டிவிட்டி ஆல்ரெடி எதனாலும் நீங்கள் என்ன பண்ணணும், லிசன் பண்ணணும், கவனிக்கணும், அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேங்களா? நாங்கள் கொஷின் கேட்கும் போது அதே மாதிரி நீங்கள் கொஷின் கேட்கணும். புரியுதுங்களா? இப்போ ஒரு குரூப் என்ன பண்ணுவாங்க, உங்களில் ஒரு குரூப் என்ன பண்ணுவாங்க, கொஷின் கேட்பாங்க, இன்னொரு குரூப் ஆன்சர் பண்ணுவீங்க, திருப்பி அடுத்து அந்த குரூப் கொஷின் கேட்பாங்க, இந்த குரூப் ஆன்சர் பண்ணுவீங்க, வைஸ் வர்சா இது மாறி மாறி நடக்கும். ஓகேங்களா? சரி, நான் சில ஒரு கதையை மட்டும் படிக்கிறேன், உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். The lion and the mouse. Once when a lion was fast asleep, lion வந்து தூங்கிடும், a mouse playfully ran up and down. எலி என்ன பண்ணுது, மேலிங்கிலே ஏறி விளையாடு. This disturbed the lion's sleep. இது lion சிங்கத்துடைய தூக்கத்தை தொந்தரவுபடுத்து. The angry lion snarled, கர்ஜிக்குது சிங்கம். The mouse pleaded, If you forgive me now, I will help you in future. என்னை இப்போ மன்னிச்சு விட்டுட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு வந்து எதிர்காலத்தில் ஒரு பிரச்சனைன்னு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஓகேவா? சிங்கம் என்ன பண்ணுறது, ஒரு நாள் நெட்டில் மாட்டிக்குது, இந்த வலையில் ஹண்டர் வச்சா வலையில் மாட்டிக்குது. Not knowing the trap, the lion got caught. He roared for help. கர்ஜிக்குது. ஓகேவா? உதவிக்காக கர்ஜிக்குது சிங்கம். அந்த நேரத்தில் The mouse heard the lion's voice, lion's roaring, single garjikra sound kekudhu, and ran to the place, and the edathukku odidhu. He bit upon out the trap, and the trap and the valai enna pannudhu, kadikudhu. The lion was set free, the lion free aayichu. He thanked the mouse for his timely help. Udavi seiyradhungiradhu vera, thagundha nerathula udavi seiyradhungiradhu vera. Okay va? இதெல்லாம் வள்ளுவர் சொல்லுவார்ல, காலத்தினால் செய்த உதவி சிறிதெனும் ஞானத்தின் மான பெரிதுன்னு வர. டைம்லி ஹெல்ப், அந்த நேரத்தில் அந்த உதவியை செய்யணும், அது ரொம்ப முக்கியம். மாரல், மைட் இஸ் நாட் இன் சைஸ் அலோன். அதாவது மூர்த்தி சிறுசாக இருந்தாலும் கீர்த்தி பெருசுன்னு சொல்லுவாங்க. ஆளுனுடைய உயரத்தை வச்சு நாம் இடம் போட்டுறக்கூடாது. ஓகேவா? சிங்கங்கிறது பெரிய உருவம், எலிங்கிறது சின்ன உருவம், சிங்கத்தால் எதையும் சாதிக்க முடியும், எலியால் எதையும் செய்ய முடியாது அப்படின்னு ஒரு உருவத்தை வச்சு நாம் யாரையும் எடை போடக்கூடாதுங்கிறது தான் இந்த கதையினுடைய சாராம்சம்.
ஒன் லைன் ஸ்டோரி, ஓகேங்களா? ஸ்டோரி லைன் சொன்னோம் இல்லைங்களா, அது ரைட். இப்போ இந்த கதையில் உங்களுக்கு தோன்றது, உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் யாருன்னு சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் எழுந்து, யாராவது எழுந்து உங்களுக்கு வந்து இந்த கதையில வந்து அந்த எலிக்கிட்ட நாம என்ன பண்பு கற்றுக்கணும், இந்த சிங்கத்துக்கிட்ட நாம என்ன பண்பு கற்றுக்கணும். இந்த கதையை பார்த்தீங்கன்னா எலிக்கிட்ட நாம கற்றுக்கலாம் மாதிரிதான் தெரியும். ஆனா ஒரு விஷயம் தெரியுமா, சிங்கம் ஒரு வேலை பண்ணுச்சு, அதை மன்னிச்சு விட்டது. இந்த கதையை படிக்கும் போது நமக்கு என்ன தெரியும்னா, எலி வந்து ஏன் பண்ணுச்சு, நம்ம வந்து உருவத்தை வச்சு இடம் போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இருக்கும். ஆனா அடிப்படையில பாத்தீங்கன்னா அந்த சிங்கம் தன்னுடைய கையால ஒரே ஒரு அடி வச்சிருந்தா எலி செத்துருக்காது, எலி சதுரி இருக்கும். புரியுதா? எலி இருக்கிற இடம் தெரியாம சதுரி இருக்கும். ஆனா உனக்கு ஆபத்து வரும்போது நான் உதவி செய்யறேன்னு போது அந்த சிங்கம் எவ்வளவு நிதானமா நிதானிச்சு கவனிச்சு அதை ஏத்துக்கிச்சுப்பாரு. ஃபியூச்சர்ல நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ண போறியா அப்படின்னு எதுவும் தகாத வார்த்தைகளை பயன்படுத்தாம அது சொன்னது, சரி சிறு திரும்பும் பல்புத்த உதவுங்கிற மாதிரி நீயும் எனக்கு ஒரு காலத்துல என்ன பண்ணுவ, உதவி செய்த அப்படின்னு எதிர்பார்ப்பு இல்ல, சரி மன்னிச்சு விடுறேன் அப்படின்னு விட்டுருச்சு. ஓகேவா? இந்த கேரக்டர்ல பாத்தீங்கன்னா எலியை பத்தி பெருசா பேசுவோம், ஆனா சிங்கம் அதை விட சூப்பர். ஓகேங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச, உங்களுக்கு புரிஞ்ச ஏதாவது ஒரு கருத்துக்களை யாராவது எவ்வளவு சொல்லுங்க சிங்கத்தை பத்தி, இல்ல எலியை பத்தி சொல்லுங்க. சத்தம் கேட்டவனே அலறி ஓடிடுவோம், ஆனா அந்த சத்தம் கேட்டவனே தன்னுடைய நண்பன் மாட்டிக்கிட்டான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்து அது விட்டு அந்த பயம் இருக்கும் சிங்கத்துக்கிட்ட, அந்த பயத்தையும் தூரம் வச்சுட்டு போயிட்டு ஹெல்ப் பண்ணாங்க இல்லைங்களா. குட். இது வந்து எலியினுடைய பண்பு நமக்கு தெரியும். ஓகேங்களா? குட். கிளாப் பண்ணுங்க. வேற யாராவது சொல்ல விரும்புறீங்களா? ரைட், தேங்க்யூ.